பேசாம மௌனமா இருக்கீங்களே. நீ ஏதாவது பேசு. இப்போ உங்க மனசு எதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கு? அதாவது இந்த இடத்த பூரா வாங்கி தாஜ்மஹால் மாதிரி ஓன் ஞாபகமா ஒரு கீதா மஹால் கட்டலாம்னு இருக்கேன். என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற தண்ணிய பூரா எப்படி ரிமூவ் பண்ண தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இங்க வந்து கேக்குற கேள்வி அது. இந்த இடத்துல உன்னை பத்தி நினைக்காம வேற யார பத்தி நான் நினைக்க போறேன்? ஒரு நாளைக்கு நீங்க என்ன எத்தனை தடவை நினைப்பீங்க? நான் நினைக்கவே இல்லையே. என்னது? இல்ல இல்ல, அதாவது உன்னை மரணம் தான் நினைக்கிறதுக்கு. ஆமா, 24 hours உன் திங்கிங் தான். நீங்க என்னையே நினைக்கிறவரா இருந்தா நான் ஒரு தேதியை சொல்வேன், அதை மறக்காம ஞாபகத்துல வச்சுக்குவீங்க. இது பாருங்க, அன்னைக்கு நான் உங்க வாழ்த்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். சரி, எங்கிட்ட வாழ்த்து வாங்குறது இருக்கட்டும். ஓம் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு எனக்கு என்ன தரப்போற? இப்போ எங்கிட்ட ஒண்ணு இல்லையே. போய் வாங்கிட்டு வா. கொஞ்சம் இருங்க. ஏ, உட்காரு. வாங்கிட்டு வராமையே ஒன்னால எனக்கு ஒண்ணு தர முடியும். தெரியலையா? தெரியலையே. என்ன நீ? ஐயோ, நீங்க ரொம்ப மோசம். குட் மார்னிங் சார், வாங்க நான் உட்காருங்க. சார், டெண்டருக்கு தேவையான ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன், நான் போய் பணத்தை கட்டி தர்றேன். பணம் ரெடி சார்? இப்ப பணத்தை டெண்டரு கட்டுறதா டெண்டங்களுக்கு கட்டுறதான்னு தான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த வருஷம் டெண்டரை விட்டுறலாம்னு பாக்குறேன். ஏங்க, இந்த தடவை தான் பெரிய போட்டியா யாருமே இல்லையே. ஆனந்த், எனக்கு உங்களோட உழைப்பு வேணும், அதை நிரந்தரமா நீடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல சந்தேகத்துக்கு இடம் இல்லையே. இதுக்கும் டெண்டருக்கு என்ன? ஒருத்தர் குறுக்க நிக்கிறானே. எஸ், 60 lakh rupees டெண்டருக்கு நாம 1 lakh rupees கொண்டு போறத எப்படியோ கரடிருங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லெட்டர் படி. எச்சரிக்கை, சோலை எஸ்டேட் ஓனருக்கு கரடிக்கு தீனி போடலைன்னா கடிச்சு கொதறிடும். இன்னைக்கு 17ஆம் தேதி டெண்டருக்கு 1 lakh rupees பணம் கட்ட ஓ மேனேஜர் புறப்படுறாருன்னு தெரியும். ஜனவரி 17ஆம் தேதி என்னோட பிறந்தநாள். முதல்ல என் மாமூல ஒழுங்கா அனுப்பிச்சிட்டு டெண்டருக்கு ஆள் அனுப்பு. இல்ல, 1 lakh rupees பணம் எங்களுக்கு, மேனேஜர் பணம் உங்களுக்கு. இப்படிக்கு கரடிறங்க. எதிர்பாராத தாக்குதல் எப்படிப்பட்ட திறமைசாலியும் ஏமாத்திரும். சார், எதிர்பார்த்து தான் நானும் போறேன், பணம் கட்டி ரசீதோட வரேன். ஆனந்த் எட்டு வேகத்துல போறாரு, ரசீதோட தான் வருவார். யாரோ உங்க எதிரிங்க, நீங்க கொண்டு போற பணத்தை கொள்ளையடிக்க போறதா கேள்விப்பட்டேன்.
நீங்க ஒருத்தர் எப்படி சமாளிக்க போறீங்க நினைச்சுதான் வந்தேன். ஆனா திறமை ஆண்கள் கிட்டதான் அதிகமா பிரகாசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ கத்து கொடுத்த உங்ககிட்ட நான் பாராட்டு வாங்கிட்டேன், அதுவே எனக்கு போதும். குருதர்ஷன் குடுக்கலா கட்ட வரல கேட்காம வேற எதை கேட்டாலும் தச்சன கொடுக்க தயார். அதற்கிட்ட முதல்ல பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு ஆபீஸ்ல போய் பாராட்ட வாங்கணும். இந்தங்க வா.